சொல்லி வாய மட்டும் வந்து நிக்குது. A few moments later. Hey, துணி துவைக்க போட்டியா? எத்தனை நாள் துணி வச்சு அப்படியே வச்சு சரி வெளியில போலாம் எடுத்து போட்டு வெளியில போயிட்டு வரலாமா போட்டு நீங்க நான்
எதுக்கு ரெண்டு டிக்கெட் ஃப்ரீயா மேங்க ஊருக்கு எந்த ஊருக்கு போறீங்க ஃப்ரீயா மேங்க வாங்கி தரேன் நீ எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லு ஏய் உனக்கு பிசினஸ் மீட்டடி எந்த ஒரு மீட்டா இருக்கட்டும் எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது எந்த ஊருக்கு போறேன்னா நான் கேட்டேன் சொல்லு அதல்ல அது மேல சொல்லு அதையா அது இல்லையா இல்ல கிடையாது இல்ல இல்ல ஒன்லி சீட் நம்பர் அது மட்டும் தான் போட்டுருக்காங்க படிக்க தெரியல அப்படி எனக்கு தெரியும் படிக்க தெரியும் இருந்தா நான் சொல்ல மாட்டேன் நான் எங்க இருக்குது நீயே சொல்லு ஸ்டெல்லாவை படிச்சு வேஸ்ட் கொடு சரி யாரு அது கூட எதுக்கு யார் அந்த பொண்ணு எதுக்கு ரெண்டு டிக்கெட் அத சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி கேட்டுங்கற ஆமா டென்ஷன் படுத்துக்கிட்டு கனி வரையல ஏய் வர முடியாது முதல்ல நீ ஆன்சர் பண்றா வர முதல்ல போ ஆன்சர் பண்றானா நீ என்னதுமா மழுப்பின இருக்க நீ போய் காய்கறி வாங்கி போ முதல்ல ஆன்சர் பண்ணே எந்த ஊருக்கு போற அப்படினு கேட்டா நானு குடு உனக்கு படிக்க தெரியல விடு யார் எனக்கு படிக்க தெரியல சே குடு உனக்கு எது தேவலை டிக்கெட் கீழ போடு நீ கையில இருக்கு டேய் from chennai இங்க பாரு 70000 ரூபாய் டிக்கெட் அது சும்மா விளையாட நிக்காத நீ 70000 ரூபாய் டிக்கெட்னா அப்ப இன்டர்நேஷனல் ஆ இந்த சிபிஐ क्वेश्चन கொண்டு இது இல்ல என்ன அங்க என்ன எதுக்கு போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு போவாங்க எதுக்கு போவாங்க நீ போ தே சே அதெல்லாம் சொல்ல வைக்காத ஏய் யா யார் புக் பண்ண முதல்ல அத சொல்லு யார் அது பண்ண அந்த பொண்ணு யார் இன்னொரு பொண்ணு பிரியா ஆ பிரியா பிரியா ஆமா அது பிரியா இருக்கா தான் பிரியா புக் பண்றது யாரை பிரியா புக் பண்றது ஓ ரெண்டு பேரும் பிரியா போயிடு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்காக போறீங்க அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி என்ஜாய் பண்ணி நீ கொஞ்சம் சந்தேக இப்ப பார்த்தா சந்தேக பட்டேங்க நீ சி எனக்கு வாழவே பிடிக்கல பிடிக்கல நான் போக வேண்டியதா நான் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டே அப்ப எதுக்கு என் கூட வாழ்ந்துட்டு இருக்க டேபிள் பேசி குத்துற கலம் ஹே போனனா நீ என் கூட போணும் எதுக்கு அந்த பொண்ணு கூட எல்லாம் நீ இது பண்ணிட்டு இருக்க டிக்கெட் போட்டுட்டு போய் நிக்க நீ பாரு ஒரு பிசினஸ் மீட் அங்க ஒரு கிளையன்ட் இருக்காங்க சரி பிசினஸ் மீட்னு சொல்ற டிக்கெட் வந்து எப்பயோ புக் பண்ணிந்திருப்ப அது நீ எனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன எனக்கே தெரியாது இது நானே எடுத்து பாக்குறேன் ஆ உனக்கு தெரியாம எப்படி உன் பாக்கெட்டுக்குள்ள வந்திருக்கும் ஆன்சர் பண்ணு ஒரு பேப்பர் பேனா ஆன்சர் சொல்லுடா ஒழுங்கா உனக்கே தெரியாம எப்படி இது எனக்கே தெரியாது அவங்க நேத்து தான் கையில கொடுத்தாங்க நான் ஒரு சர்ப்ரைஸா ஒரு gift கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாங்க gift ஆமா உனக்கு சர்ப்ரைஸா எதுக்கு gift தரணும் உங்களுக்கு அவங்க GM தானே உனக்கே எதுக்கு gift தரணும் கிராண்ட் மதர் ஆக போறாங்க உங்களுக்கு அதால குடு நீ ரொம்ப லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க மாமா ஓரளவுக்கு தான் நான் அந்த லிமிட்ட சொல்லேங்க வா நீ என்ன லிமிட் தாண்டுறா லிமிட் தாண்டி போயிட்ட அப்புறம் கா பாரு ஆம்பளை மேல கை வச்சு சட்டப்படி குட்றோம் இப்போ நீ மட்டும் பொம்பளை கூட சுத்தலாமா சொல்லு அது சட்டப்படி குட்றா இல்லையா சொல்லு ஆ நீ மட்டும் பொம்பளை கூட எல்லாம் சுத்தி நிற்பா 24 பட பாக்க போறமா என்ன வெறு பேத்தி நிற்கணும்மா முதல்ல எதுக்கு இந்த டிக்கெட் அத சொல்லு தாலாது போற பிசினஸ் மீட் பிசினஸ் மீட் இல்ல என்னது என்ஜாய் பண்றதுக்கு மீட்டிங் இது அதானே சொல்லு இப்ப என்ன உன் தெரியுமா என்ன தெரியுமா எதுக்காக நீ அந்த பொண்ணு கூட போற அந்த பொண்ணு ஃப்ரீயா இருக்கு அதனால போற ஃப்ரீயா கூட ஓகே வா பாடி கூட எனக்கு பெயினா இருக்கு நீ அடிச்சு அடிச்சு நீ அப்ப எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்து வீட்டுல உட்கார வச்ச நீ அது நீ எல்லா பொண்ணுங்களோட போய் சுத்தி இருந்திருக்கலாமே கல்யாணம் பண்ணாமலே
சரி பாடி பெயின் அந்த மசாஜ் பண்ண மாட்டாங்களா இப்ப எல்லாரும் போய் தடவி நிற்பாங்க போய் உட்காந்துருவாங்க போய் உட்காந்து நீ பல்ல கழிச்சு காமிச்சு நிற்ப வெறும் பேத்தாத தயவு செய்து கூட 70,000 டிக்கெட் ஜாஸ்தி பண்ண போற கூட அந்த பொண்ணுங்களோட போனாதான் ஜாலியா கூத்தடிக்க முடியும் இந்த மாதிரி இடத்துல முன்னாடி சோழ முத்தா போச்சா கேவலமா பேச முடியுது உன்னால அசில்ல விடு நான் இப்பவே பேக் பண்ணி இப்பவே நான் கிளம்புறேன் கிளம்பி போ எங்கேயாவது என் உயிரை வாங்கினு இருக்கிற தெய்வம் எங்கேயாவது போய் தள்ள என் கண் முன்னாடி நிக்காத என்ன போகுது ஏய் என் அப்பே வெறி ஏறுது நான் பார்க்க மோச்சா மோச்சா என்ன அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மாதிரி அடிக்கிற இல்லையா இங்கெல்லாம் அப்படியே கண்ணி கண்ணியாக வீங்குது அதனால தான் நான் போகிறேன் மசாஜ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீ போயிட்டு வா அடுத்தது நான் டிவோர்ஸ் பேப்பர் தான் கையில் வச்சுன்னு இருக்கேன் எந்த பேப்பர் என் தேதி கொடு இதெல்லாம் நான் பண்ணுவேன் நான் சரி பண்ணு போ ஓ மசாஜ் பண்ண தானே போறேன் ஏ தயவு செய்து நீ இது மாதிரி என்ன வெறு பேத்தின்னு இருக்க ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போ பாரு கம்னு சொல்றேன் அங்கே கலிஃபா இருக்குது கலிஃபா தான் நான் புக் பண்ணியிருக்கேன் கலிஃபா தான் மசாஜ் பண்ணியிருக்கேன் பொண்ண பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா இது பிராங்க் அடி எல்லாம் பாரு இத பிரிண்ட்ல எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காரு புடி பைத்தியக்காரன் ஒரிஜினல் அது அது கேட்டு அங்க எடுத்து வச்சே ரிவீல் உனக்கு இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்துருவேன் வேற யாரு நான் தான் எனக்குறச்சல்லாம் இங்க போனாலும்
இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேக்கு ஜஸ்டடா. ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு போனது அண்ட் இது மீன் மூணார் போனது, கேரளா போனது. ஸோ அதை நான் அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி லெட்டர் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி மேலே அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டேன். அந்த டிக்கெட் தான் இது. அதனால் விட்டாலும் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் பண்ணால் பார்த்து பண்ணுங்கள். படாத ஒருத்தர் போட்டுற போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை, பெல்லே போயிடுச்சு, பெல் பட்டன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு.